வணக்கம், நான் உங்கள் ரசிகா களி, சென்னையிலிருந்து. இன்றைக்கி வந்து சட்டம் நம் கையில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது அந்த ஒரு நம்ம ஒரு பேங்குக்கு போகிறோம், அப்போ வந்து நம்ம பணம் எண்ணும்போது அதில் ஒரு கள்ள நோட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பேங்க்காரங்க. ஸோ நம்ம கொடுக்குற பணத்தில் வந்து ஒரு நோட்டு கள்ள நோட்டாக இருக்குது அதில் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி உள்ள விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறது, அதை எப்படி டீல் பண்ணுறது, அதனோட லீகல் கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு சின்ன ஒரு கேஸ் மூலியமாகவே சொல்கிறேன். இப்போ நான் என்னோடய கிளைண்டோடைய கம்பெனியிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து ரிசர்வ் பேங்கில் போய் பணம் செலுத்த போனார். அவர் பணம் செலுத்த போகும்போது அதில் ஒரு நோட்டு வந்து ஒரு 500 நோட்டு கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பேங்க் எம்ப்ளாயி என்ன சொல்கிறாருன்னா, இது கள்ள நோட்டுங்க, நான் இதை வந்து உங்களுக்கு தர முடியாது, நாங்கள் இங்கேயே டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே இவர் என்ன சொன்னார், அங்கே உள்ள போன ஸ்டாஃப் வந்து, சார் நான் நீங்கள் அது மாதிரி தரலன்னா அது நான் ஏதோ எடுத்துக்கிட்டு மாதிரி சொல்லுவாங்க கம்பெனியில், நான் என்ன பண்ணுறது, எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை இல்லை, நான் அதை உங்களுக்கு தர முடியாது, நான் அங்கேயே கிழிச்சு போட்டுருவேன், இது சம்மந்தம்னா சொல்லுங்கள் இல்லைன்னே அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே இவர் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். மேனேஜர் என்ன சொன்னார்னா, சரி அப்படியா அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா எடுத்துக்கிட்டோம், அதுக்கு ஒரு ரசீது மாதிரி கொடுக்க சொல்லிக்கிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி அவர் மேனேஜர் ஒரு அட்வைஸ் பண்ணார். இதை போய் அவர் வந்து கவுண்டரில் உள்ளவர் என்ன பண்ணார், நம்ம அந்த பணம் கட்ட பண்ண ஒரு எம்ப்ளாயி வந்து கவுண்டரில் கேஷியர்கிட்ட போய், இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறாந்தா எனக்கு ஒரு நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி ஒரு ரிசிப்ட் போட்டு கொடுத்துருங்க சார், அப்போ தான் நான் கம்பெனியில் கொடுத்து அதை கிளைம் பண்ணி எனக்குள்ள அமௌண்ட் வாங்க முடியும், இல்லைனா ஏன் உட்காந்து கையிலேருந்து கட்ட வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணார், அந்த கேஷியர் சரி கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அவர் மேனேஜர்கிட்ட போய் கேட்க போனேன், இது மாதிரி ரிசிப்ட் போட்டு கொடுக்கலாமா வாங்கலாமான்ட்டு. அங்கே உள்ள பேங்க் மேனேஜர் என்ன பண்ணார், பேசாமணி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுப்பா, அவங்க வந்து டீல் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் அதேமாதிரி மேனேஜர் ஃபோன் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணார். அங்கேருந்து வந்து இவர் மேயரை பிடிச்சிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் மேலே வந்து இதே மாதிரி வந்து ஒரு கேஸ் போட்டாங்க. என்ன மாதிரி கேஸுனா, கள்ள நோட்டை வச்சுருந்தார், கள்ள நோட்டை வந்து மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு அது கேஸ் போச்சு. அதுக்கு செலவு சச்சரவு எல்லாம் வந்துச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி நமக்கும் அந்த மாதிரி ஒரு பேங்கில் போய் பணம் கட்ட போகும்போது இதே மாதிரி அதில் ஒரு நோட்டு ஒரு கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர் சொன்னார் அல்லது பேங்க் கேஷியர் சொன்னார்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ என்னை எவனால் ஒருத்தன் ஏமாத்தினா, அவன்கிட்ட என்ன கொடுத்துட்டா, அதனால் நான் உன்னை ஏமாற்றுவேன், நானும் பேங்கில் கட்டுவேன் அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்ல முடியுமான்னு சொன்னால் சட்டப்படி இப்படி சொல்ல முடியாது. சட்டப்படி லீகல் கான்சிக்வன்ஸ் என்னென்னா, ஒரு கள்ள நோட்டை ஒருத்தன் கையில் வச்சுருந்தா வச்சிருக்கிறதும் குற்றம், அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறதும் குற்றம். எனக்கு எவனோ ஒருத்தந்து கொடுத்தான்னு எனக்கு தெரியாமல் நான் வாங்கிட்டேன், அதனால் நானும் மாற்றலாம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண முடியுமான்னா ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது. நம்ம தெரியாமல் ஒருத்தன் வாங்கிட்டோன்னா அது நம்மளுடைய ஃபால்ட். ஆனால் நம்ம ஏமாந்தோன்றதை நம்ம இன்னொருத்தனை ஏமாற்ற முடியுமா, நமக்கு எவனோ ஒருத்தன் கொடுத்துட்டா நம்ம வேற ஒன்று கொடுக்க முடியுமா, சட்டப்படி ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு சொன்னால் கிடையாது. சட்டப்படி வந்து லீகலாக கான்சிக்வன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கள்ள நோட்டாக இருந்தால் கையில் வச்சிருக்கிறதும் குற்றம், அதை மாற்ற முயற்சி பண்ணதும் குற்றம், புழங்குவதும் குற்றம். அப்புறம் அப்போ என்ன பண்ணுறது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேங்கில் மாட்டிக்கிட்டேன்னு என்ன பண்ணுறது? ஏன்னா எல்லாருக்குமே இது மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். அப்போ பேங்க் எம்ப்ளாயி பேங்க் கேஷியர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி இல்லைங்க, அதை கிழிச்சு போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பிள்ளை மாதிரி கிழிச்சு போட்டு வர்றதுதான் ஒரு புத்திசாலித்தனம். இல்லை அவங்ககிட்ட சொன்னாங்க, சார் சார் எனக்கு பேங்க்கில் இருந்தால் பிரச்சனை இருக்குது, எனக்கு நான் கம்பெனிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணார், சில சமயம் சில பேங்கில் என்ன பண்ணுறாங்க, அந்த நோட்டை அப்படி ரெண்டாக கிழிச்சு பாதியை கொடுக்குறாங்க, பாதியை வச்சுட்டு இப்போ ஓனர்கிட்ட போய் சொல்லிக்கப்பா இதே மாதிரி கடனை விட்டு பேங்க்கில் கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாலும் பரவாயில்ல. இல்லை சில பேங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து நல்ல கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்கி பேனாவில் கிறுக்கி கிறுக்கு கிறுக்கி அதை யூஸ் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அப்படின்னா கூட பரவாயில்ல. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இதை மாதிரி விஷயங்களை இப்போ வந்து நம்மளை ஒருத்தன் ஏமாற்றிட்டான்றதுக்காக நம்ம வேறு பேங்கில் பேங்கில் டெபாசிட் பண்ணவும் முடியாது, அது வேற ஒருத்தனை கொடுத்து நம்ம கை காசுக்கவும் முடியாது. அதேமாரி நம்ம கேஸுன்னு போனால் கூட கோர்ட்டில் கேஸுனா அந்த கள்ள நோட்டு யார்கிட்ட இருந்தாலும் அதை கோர்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க. கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனால் கூட அந்த நோட்டுக்குள்ள மதிப்பை நம்ம பெறவும் முடியாது. ஸோ புத்திசாலித்தனமாக என்ன நடக்குன்னா, அங்கே வந்து இதுக்கு ஏற்கனவே நம்ம ஒன்று ஏமாந்துட்டோம், இன்னொன்று அதையும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்மளை வந்து பிரச்சனை இழுத்து விடாமல் சாதுரியமாக அதை முடிச்சுட்டு வெளியே வர்றதான் நல்லது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களிடையும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சட்டம் நம் கையில், சட்ட அறிவு வந்து நாலேஜ் இஸ் பவர். நன்றி, வணக்கம்.